ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சிங்கம். ஒரு 100 அடி கிணத்துக்குள்ள ஒரு தவளை கீழே விழுந்துருச்சு. அது ஒரு நாளைக்கு 7 அடி ஏறுது, 4 அடி சறுக்குது. அப்போனா அது எத்தனை நாள் சென்று கிணத்தை விட்டு வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? அந்த கேள்விக்குள்ள ஆன்சர் இப்போ பார்த்துடலாம். ஓகே, நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாது. மொத்தம் கிணத்தோட அளவு 100 அடின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, 100 அடி கிணறுல அது டெய்லி 3 அடி ஏறுது. ஏன்னா 7 அடி ஏறுது, 4 அடி சறுக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 அடி தான் ஏறி இருக்கு. இப்போது ஓகே, கடைசியாக 7 அடி ஏறி இருக்கும். ஏன்னா மேலே ஏறினதுக்கப்புறம் சறுக்க முடியாது. ஸோ கடைசி நாள் 7 அடி ஏறி இருக்கும். ஸோ ஒரு நாள் 7 அடி கண்டிப்பாக ஏறி இருக்கும். அப்போது இந்த 100 அடியிலிருந்து 7 அடியை கழித்தோம்னா 93 அடி வரும். ஸோ இந்த 93 அடியை கடக்க எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தோம்னா ஆன்சர் அதுதான். ஸோ அந்த 93 அடியை எடுத்துக்கிட்ட நாள் வந்து 93 வகுத்தல் ஒரு நாளைக்கு 3 அடி ஏறுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 3 நாள் வகுத்தோம்னா 31 நாள் ஆகிருக்கும். ஸோ 93 அடியை கடக்க 31 நாள் எடுத்திருக்கோம். கடைசியாக ஒரு நாளை ப்ளஸ் பண்ணுனா தவளை எடுத்துக்கிட்ட மொத்த நாள் 32. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக 32 நாள் ஆயிருக்கும் 100 அடி கிணத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு. இதுதான் பதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.